ஒரு ஊரில் ஒரு அரசர் இருந்தார். எப்பவும் புகழ்ச்சி மேல் அக்கறையாக இருந்தவர் யார் தன்னை புகழ்ந்தாலும் அப்படியே நம்பிடுவார். அதனால் அவரோட மந்திரிகள் எல்லாரும் எப்பவும் அவரை புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க. நாட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கு நீங்கள் தான் காரணம்னு சொல்லி அவரை நம்ப வச்சுட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு வயசான மந்திரியும் இருந்தார். அவருக்கு இந்த விஷயம் கொஞ்சம் கூட பிடிக்கல. அவர் அரசர்கிட்ட வந்து, நீங்கள் யார் சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடுறீங்க. ஆனால் நாட்டில் எல்லாரும் உண்மையாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வெளியே வந்து கவனிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னார். உடனே அந்த ராஜா அவரை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டார். சோகமான அந்த மந்திரி வீட்டுக்கு வந்தார். அங்கே அவரோட மகன் இருந்தான். அப்பா, ஏன் சோகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த மந்திரி சொன்னார், புகழுக்கு ஆசைப்படுற அரசுக்கு எப்படி புத்தி சொல்கிறதுன்னு தெரியலை. நான் புத்தி சொல்ல போய் என்னைய வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னார். புத்திசாலியான அந்த மகன் சொன்னான், நான் போய் அந்த அரசருக்கும் போய் சொல்லிட்டு திரிகிற மந்திரிகளுக்கும் பாடம் புகுட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு போனான். அரசே, நான் ஒரு வியாபாரி. நான் நீண்ட தூரம் கடல் பயணம் செஞ்சு இந்த அதிசய சட்டையை உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னான். உடனே அரசர், எங்க அந்த சட்டையை காட்டு. உடனே அந்த பையன் வெறும் கையை சட்டை மாதிரி காமிச்சான். இது வீண் புகழ்ச்சி செய்யறவங்களுக்கும் பொய் சொல்றவங்களுக்கும் கண்ணுக்கு தெரியாது. இதுதான் அந்த அதிசய சட்டை அப்படின்னு சொன்னான். இதை பார்த்த மந்திரிகளுக்கு பகீர்னு இருந்துச்சு. இந்த சட்டை கண்ணுக்கு தெரியலன்னு சொன்னா நம்ம கெட்டவங்கன்னு அரசருக்கு தெரிஞ்சிடும். உடனே பொய் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அரசே, இன்னைக்கு இந்த சட்டையை போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம் அரசே, இன்னைக்கு உங்களோட பிறந்த நாள், அதனால இந்த சட்டையை போடுங்க. உடனே சட்டையை கலட்டிட்டு நின்னாரு அரசர். அவருக்கு சட்டை போட்டு விடுற மாதிரி சைகை செஞ்சா அந்த பையன். சட்டை இல்லாம நின்ன அரசரை பார்த்த மந்திரிகளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உண்மையும் சொல்ல முடியல. அதனால, அரசே, இந்த சட்டை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு அப்படியே கணக்கு கச்சிதமாக பொருத்தமாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்ட அந்த ராஜா அரண்மனையை விட்டு வெளியே வந்தார். அவரோட பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்ல வந்த எல்லாரும் வாசல்ல ராஜாவை பார்த்து திகச்சு போய் நின்றுட்டாங்க. ஒருத்தருக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல. அரசருக்கு பின்னாடி மந்திரிகளும் நடந்து போனாங்க. அப்போ ஒரு குட்டி பையன், என்ன நம்ம அரசர் சட்டலாம வெளிய போறாரு அப்படின்னு சொல்லி சிரிச்சான். அதை கேட்ட எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராஜாவுக்கு ஒரே வெக்கமா போச்சு. அப்ப அந்த கூட்டத்துல வந்த ஒரு வயதான மந்திரி சொன்னாரு, எல்லாரும் சிரிக்கிறத நிறுத்துங்க. நான் தான் நீங்கள் எல்லாரும் சாப்பாடு துணிமணி இல்லாமல் கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னேன். அதனால ரொம்ப வருத்தப்பட்ட ராஜா, இனிமே வெளியே போகும்போது சட்டை போடாம தான் போவேன். என்னைக்கு என்னோட நாட்டு மக்கள் நல்லா சாப்பிட்டு நல்ல சட்டையோட வாழ்கிறாங்களோ அப்போ தான் நான் சட்டை போடுவேன் அப்படின்னு சபதம் செஞ்சுருக்காரு அப்படின்னு அந்த மந்திரி சொன்னார். இதை கேட்ட எல்லாரும் கைதட்டி ஆரவார செஞ்சாங்க. தெய்வத்துக்கு ஒப்பான அரசர் தங்களுக்கு கிடைச்சிருக்கிறத நினைச்சு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. இதையெல்லாம் கேட்ட அரசருக்கு அப்பதான் புரிஞ்சது, அந்த மந்திரிகள் சொன்னது உண்மை இல்லை. நாட்டு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நாம தான் முட்டாள்தனமா வீண் புகழ்ச்சிக்கு ஆசைப்பட்டு
இப்படி சட்டை இல்லாமல் தெருவில் நிற்க வேண்டியதாக போச்சு. இனிமே நல்லபடியாக ஆட்சி செய்யணும் அப்படின்னு நினைச்சு அந்த பொய் சொன்ன மந்திரிகளை சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். சமயோதீத புத்தியால தன்னோட மானத்தை காப்பாற்றினது மட்டும் இல்லாமல் நாட்டு மக்களோட கஷ்டத்தையும் தெரியப்படுத்தின அந்த மந்திரிய ராஜா தன்னோட முதல் மந்திரியாக நியமித்தார். மக்களோட கஷ்டம் போக ஆட்சி செய்ய ஆரம்பித்தார். தவறான வழிகளை எண்ணி கூறுகிற அமைச்சரை விட 70 கோடி பகைவர் பக்கத்தில் இருந்தாலும் நன்மையே. செவிக்கு இன்பமாக இருக்கக்கூடிய பொய்யை ஊர் முன்னாடி உண்மை வெக்கமடைய செய்யும்.